மேல்மலையனூர் ஒன்றியம், மேல் வேலாமூர் ஊராட்சி, மேட்டு வேலாமூர் கிராமம், விழுப்புரம் மாவட்டம். நான் வந்து ஒரு சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையிலோ நாம் தமிழ் கட்சியிலும் செயல்பட்டு, நாம் தமிழ் கட்சியில தொகுதி தலைவராக செயல்பட்டு இருக்கேன். இந்த மாதிரி மற்ற எல்லா ஊராட்சியில வந்து ஊழல் நடக்குது, எல்லா வரவு செலவுலயும் வந்து ஊழல் நடக்குது, முறைகேடு நடக்குது. கான்ட்ராக்ட்லயும் வந்து செய்யாத கான்ட்ராக்டர் செஞ்சுதான் வந்து பில் எடுக்கிறாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் நேரடியாக கேட்க போனாலும் எங்களை வந்து தாக்க வராங்க. அதனால நாங்கள் சட்ட ரீதியாக ஆர்டிஐல மனு போட்டு எந்த ஒரு கான்ட்ராக்டர் இருந்தாலும் அதனுடைய விளக்கம் என்னன்னு கேட்போம். ஆர்டிஐல கேட்டுட்டு அதனுடைய எஸ்டிமேட் என்ன, அதனுடைய கான்ட்ராக்ட் என்ன, அதனுடைய எஸ்டிமேட் பிரகாரம் வேலை செய்கிறாங்களா என்னன்றது கலாய் பண்ணுறது அனுமதி கேட்டாலும், இந்த மாதிரிலாம் நீங்களாம் பெட்டிஷன் போட்டுட்டு இருந்தீங்கனாக்கா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அடிப்போம் வதைப்போம்னு சொல்லிட்டு, இந்த இப்போ இருக்கிற அந்த அரசியல்வாதிகள் மற்றும் இங்கே இருக்கிற அந்த அரசாங்க ஊழியர்கள் வந்து பெட்டிஷன் போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி தாக்குதலாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் எந்த பாதுகாப்பும் இல்லை. எங்களுக்கு சரியான பாதுகாப்பு வேணும். ஜனநாயக நாடாக இருந்தால் நாங்கள் கேட்ட கேள்விக்கு எங்களையா வந்து மிரட்டுறாங்க, எங்களையா கூப்பிட்டு வந்து பொய் வழக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. நாங்கள் கேட்டது தப்புன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து இது வரைக்கும் 1000 பெட்டிஷன் போட்டுருங்க, 1000 பெட்டிஷனில் முத பெட்டிஷன்லாம் எனக்கு கேட்டுக்கலாம், நீயா அந்த மாதிரி தப்பான பெட்டிஷன் போகிறேன்னு சொல்லிட்டு பெட்டிஷன் போடுறதே தப்புன்றாங்க. பெட்டிஷன் போட்டதா நாங்கள் வந்து 1 லட்ச ரூபா, இது 10 லட்ச ரூபா, 50 லட்ச ரூபா செலவு பண்ணி தலைவராக வந்திருக்கோம். நீங்கள் பெட்டிஷன் போட்டு இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தால் நாங்களாம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு உண்டா எங்களையே வந்து அந்த திமுக கட்சியை சார்ந்த தலைவர்கள் எல்லாரும் அடிக்கிட்டு வராங்க.